त्रयंबकं यजामहे सुगंधिं पुष्टिवर्धनम् ऊर्वारुकमिव बंधनान् मृत्योर्मुक्षीयमामृतात्। ज्ञानभूमि यूट्यूब चैनल நேயர்களுக்கு என்னுடைய அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். உலகம் போற்றும் பொதுமறையாக விளங்கக்கூடிய திருக்குறளிலிருந்து தொடர்ந்து நாம் அதிகாரங்களை பார்த்து வருகிறோம். 10வது அதிகாரமாக விளங்கக்கூடிய இனியவை கூறல் என்ற குறளிலிருந்து 5, 6 ஆகிய 2 குறள்களை இன்று இப்பொழுது பார்ப்போம். பணிவுடையன் இன்சொழல் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற. மனிதர்களிலே பணிவும் பண்பும் உடைய மனிதர்களை பார்ப்பது ரொம்பவும் அரிதாக உள்ளது. அந்த பணிவும் பண்பும் உயர்ந்த சிந்தனையும் இருந்தால் அவனிடம் இயற்கையாகவே இனிமையான சொற்களே வெளிப்படும். அப்படி பணிவுடையவனாகவும் இன்சொல்லை பேசுகின்றவனாகவும் யாருடைய மனதும் வருத்தமடையாமல் வார்த்தைகளை இனிமையாக பேசி அவர்களுடைய மனதையும் மாற்ற வல்லவனாக விளங்குகின்ற ஒருவனுக்கு அதுவே அவனுடைய அடையாளமாக, அவன் அணிகின்ற ஆபரணங்களிலே உயர்ந்த ஆபரணமாக அவனை சமுதாயத்திலே அவனை அறிமுகப்படுத்துகிறது. ஒரு மனிதனுடைய குணம்தான் ஒருவனுக்கு அறிமுகமாக விளங்குகிறது. சாதாரணமாக சொல்லுவோம், அவன் ஒரு கோபக்காரப்பா, அவன் பொறாமை பிடிச்சவப்பா. இப்படி ஒரு மனிதனுடைய குணத்தை வைத்து அந்த மனிதனை அழைக்கின்றோம். அதுபோல் அன்பும் பணிவும் உடையவன் உயர்ந்த மனிதன், அந்த தரமுள்ள மனிதன், தன்மையுள்ள மனிதன் என்று அவனுக்கு அணிகலன் அந்த பெருமையை அவனுக்கு தருகிறார்கள், அவனுக்கு அடையாளப்படுத்துகிறார்கள். அதனால தான் இந்த இடத்துல பணிவுடையன் இன்சொழன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற என்று கூறுகிறார் திருவள்ளுவர். அடுத்த ஒரு குறளிலே, அல்லவை தேய அறம்பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின். அல்லாத அல்லவை தேய அறம்பெருகும், தீய சிந்தனைகள், தீய எண்ணங்கள், தீய செயல்கள், இது போன்ற செயல்கள் குணங்கள் எல்லாம் ஒருவனிடம் குறைகின்ற பொழுது அந்த இடத்திலே தர்மம் வளரும், தர்மம் பெருகும், அறம் பெருகும். அறம் என்பது தர்மம் என்று நாம் குறிப்பிடுகிறோம். அந்த தர்ம சிந்தனைகள் ஒருவனுக்கு உருவாகும். ஒரு மனிதனை நல்லவனாகவும் கெட்டவனாகவும் அந்த நீ ஒரு உருவாக்குவது அவன்கிட்ட உள்ள குணங்களையும் செயல்களையும் சொல்லையும் வைத்து தான் நாம் முடிவு செய்வோம். அப்படி நல்ல குணங்கள் பெருக பெருக அவனுடைய தர்ம சிந்தனைகள் வளரும். இந்த கெட்ட செயல்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கணும். தேய அல்லவை தேய, கெட்ட குணங்களெல்லாம் குறையும் பொழுது அவனுடைய தர்மம் அறம் பெருகும். நல்லவை நாடி இனிய சொலின், நல்ல விஷயங்களை தேடி சென்று, நல்லவை நாடி இனிய, நல்லவைகளை பார்த்து, நல்ல சிந்தனையாளர்களை பார்த்து அவன் இனிமையான சொற்களை கூறுகின்ற போது ஒரு நல்ல மாற்றம் வரும், நல்ல தார்மீக சிந்தனைகள் உருவாகும், அறத்தின் வழியில் வாழ்க்கையை அமைத்து கொள்ள முடியும். இப்படி நல்ல சிந்தனைகள், நல்ல சொல், அதான் இனியவை கூறல். இனிய சொற்களை கூறுவதன் மூலமாக இனிய நண்பர்களை நாம் பெற முடியும், நல்ல உறவுகளை பலப்படுத்த முடியும். அதனால் இனிய சொற்களுக்கு இணையான ஒரு நண்பன் எதுவாகவும் இருக்க முடியாது. நல்லா அன்பாக பேசினா குடும்பத்தில் ஒற்றுமை, இனிமையாக பேசினால் குடும்பத்தில் பாசம் பந்தம் இது எல்லாம் உருவாகும், நட்பு பலப்படும், உறவு பலப்படும், ஊரும் பலப்படும்,
உண்மை பலப்படும். நாம் இனிய வார்த்தைகளை கூறுவதற்கும் இனிய வார்த்தைகளை சிந்திப்பதற்கும் இனியவற்றை செய்வதற்கும் முயற்சி செய்தால் இந்த தர்மமானது அறம் பெருகும், தார்மீக சிந்தனைகள் வளரும், கெட்ட எண்ணங்கள் நம்மை விட்டு விலகும். அல்லவை தேய, இப்படி நாம் நல்ல சிந்தனையாளர்களாக, இனிமையான வார்த்தைகளை பேசுபவர்களாக, இனிமையாக பழகுபவர்களாக, இனிமையாக செயல்களை செய்பவர்களாக மாற வேண்டும் என்று இந்த திருக்குறளிலே இரண்டு திருக்குறளிலும் நமக்கு வழிகாட்டுகின்றது. குறள் வழி நடப்போம், நம் உறவுகளை பலப்படுத்துவோம், அன்பை எல்லோருக்கும் வழங்குவோம், இனிமையான சொற்களை நாம் என்றும் பேசுவோம் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.